வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே கலர்ஃபுல்லான, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கேரட் தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த ட்ரேயில் இதை மாற்ற போகிறோமோ அந்த ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்க போகிறேன். நான் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை மேலே அப்படி தூவி விட்டுடலாம். இது கூடவே ஒரு அஞ்சு பிஸ்தா பருப்பை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த முந்திரி பிஸ்தா எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இந்த நட்ஸ் இல்லாமையும் பர்ஃபி பண்ணலாம். இப்போ இந்த ட்ரே ரெடியாக இருக்குது, செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க, அப்போ தான் இந்த பர்ஃபி நல்லா ஒட்டாமல் ஈஸியாக வரும். நெய் சூடானதும் அரை கப் துருவணி கேரட், அது கூடவே அரை கப் தேங்காய் துருவல், இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா நெய்லேயே இதை வதக்கி விடணும். ஸ்டவ்வை மிதமான தீலையே வச்சுக்கோங்க. கேரட்டோட கலர் வந்து நல்ல ப்ரைட் கலர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும், நல்ல ஒரு வாசனையும் வரும். நல்லா வதக்கியாச்சு இந்த அளவுக்கு. இப்போது இது கூட ஒரு கப் அளவு சுகர் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை வந்து மிதமான தீலையே வச்சு இதை கிளறிட்டே இருக்கணும். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா இலகி வரும். பாருங்கள், சர்க்கரை உருக ஆரம்பிச்சிருச்சு, இன்னுமே நல்லா வந்து இலகி வரும் இந்த பக்குவம். அது வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கிளறது இது ரொம்ப முக்கியம், இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும். பார்த்தீங்கன்னா நல்லா அடியில் ஒட்டாமல் வந்திருக்கு. சுற்றி மேலாப்பில் பாருங்கள், ஒரு மாதிரி பூத்துட்டு வருது, ஒயிட் கலராக வருது இல்லையா, இதுதான் கரெக்டான பக்குவம். பாத்திரத்துலேயும் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியில் ஒரு கால் டீஸ்பூன் போல் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து இதை அப்படியே மாற்றிடணும். மாற்றிட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இந்த ட்ரே வந்து பெரிய ட்ரேவாக இருக்கிறதுனால இதோட பாதி அளவு ஃபில் ஆகிற மாதிரி நான் கொட்டிக்க போகிறேன், அதனால அது ஓரங்களெல்லாம் நல்லா அப்படியே ஒன்று போல் லெவல் பண்ணிடலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுலாம், இது கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம கட் பண்ணிடணும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக வர மாதிரி கட் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் கிளறி எடுத்தோம்னா தான் இந்த மாதிரி கட் பண்ண வரும். ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் முருகி போயிடும், ரொம்ப ஹார்டாயிரும். ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணுற மாதிரி வராது. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கேரட் தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. ஒன்றே ஒன்று நான் பிச்சு காட்டுறேன், உள்ளே வந்து அவ்வளோ ஜூஸியாக இருக்கும், ட்ரையாகவே இருக்காது, உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.